ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பேபிக்கு 0 to 6 months வரலுமே என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், என்னோடய பீடியாட்ரிஷன் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணார், ஸோ நான் அதை கேட்டு எந்த மாதிரி சூஸ் பண்ணி நான் என்னோடய பேபிக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவாக வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில். ஸோ ஆயிலை பொறுத்தவரை என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாம் பெரும்பாலும் வந்துட்டு விளக்கெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு வேறு எந்த ஆயில் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நான் கோகோனட் ஆயில் லைட்டனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோகோனட் ஆயிலையும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜான்சன்ஸ் பேபி ஆயிலும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இருந்தது, பட் நான் வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிலே யூஸ் பண்ணேன். நான் வேறு எந்த ஆயில்ஸுமே யூஸ் பண்ணலை. மெயினாக நாம் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் அண்ட் வந்துட்டு ஷாம்பு. ஸோ டில் 2 இயர்ஸ் வரலுமே நம்ம பேபிக்கு வந்து நம்ம ஷாம்பூஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது, மைல்டான ஷாம்பூஸாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஷாம்புலையும் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, ரொம்ப லைட்டாக பார்க்கும் போதே லைட்டாக இருக்கிற மாதிரியான ஷாம்பூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படியுமே நம்ம ஷாம்புவை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும் போதே எனக்கு ஹிமாலயாவை கம்பேர் பண்ணும்போது ஜான்சன் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நிறைய பேர் இந்த கல்லமாவு பைத்தமாவு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நேச்சர் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை வந்துட்டு மித்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி மைல்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து என் பீடியாட்ரிஷன் சொன்னது மாமா எர்த் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜான்சன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதில் பிஹெச் வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா 5.5-6 க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு நம்ம பேபிக்கு 0 to 6 months கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எந்த ப்ராடக்டாலையுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மைல்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா முடி வளரும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மொட்டை அடிக்கிறோமோ அந்த அளவு வந்து நமக்கு முடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நாம் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ, ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி ஜீன் வழியாக தான் நமக்கு வந்துட்டு ஹேர் வந்து க்ரோத் இருக்கும். ஸோ நாம் இதெல்லாம் வந்துட்டு மைல்டாக யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நிறையா அதையும் போட்டு நம்ம குழந்தையை வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி அந்த உச்சக்குழி மூடுறதுக்கு விட்டமின் D3 ட்ராப்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அதை வந்து 1 இயருக்கு வந்துட்டு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்மெல் இருக்க மாதிரி, ஃப்ராக்ரன்ஸ் இருக்க மாதிரியான ஷாம்புஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு மைல்டாக இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே டோட்டலாக லைட்டராக மைல்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சோப். நம்ம சோப் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அதோட பிஹெச் வேல்யூவை செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம பேபிக்கு சோப் யூஸ் பண்ணும். அதே மாதிரி எந்த சோப்பாக இருந்தாலும் நம்ம பேபிக்கு அலர்ஜியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பிஹெச் வேல்யூ செக் பண்ணும் போல ஜான்சனாக இருக்கட்டும், ஹிமாலயாவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பிஹெச் வேல்யூ வந்துட்டு அதிகம். ஹிமாலயா வந்து பிஹெச் வேல்யூ 7 அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது டெடிபார் சோப் வந்துட்டு பிஹெச் வேல்யூ 6 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ மசாஜ் பண்ணுறது ஆயில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் தலைக்கு குளிக்க வைக்கிற அன்னைக்கு மட்டும் நல்லா ஆயில் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தலை குளிக்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு பேபி ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு நாம் குளிக்க வைக்கும்போது வார்ம் வாட்டராக வந்துட்டு யூஸ் பண்ணோம். அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, பேபியை குளிக்க வைக்கும்போது நம்மளுடைய கையோட மேற்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஊற்றும் போது இதெல்லாம் வந்துட்டு வார்மாக இருக்குது அப்படின்னா பேபிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேபிக்கு நம்ம வந்துட்டு குளிக்க வைக்கணும். ஸோ பேபிக்கு ஆயில், ஷாம்பு, மசாஜ் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, இது எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம அதே மாதிரி இந்த பொட்டுக்கும் வந்துட்டு நம்ம வேங்க பொட்டு யூஸ் பண்ணலாம், அதை நேச்சர்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு மை பொட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது இந்த வேங்க பொட்டு வந்து இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து வச்சோம் அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே உதிர்ந்துடும், அப்படியே காற்றுல வந்து பறக்கும், பேபிஸ் கண்ணில் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். இது எப்படி நல்லதாக பார்த்து வாங்கணும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மை போட்டு வச்சோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப லைட்டாக வைக்கணும், பிகாஸ் ரொம்ப அழுத்தி திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு திருப்பி ஆயில் வச்சு தேய்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி எடுப்போம். நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த ஆயில் வந்து கண்ணில் பட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டாகவும் வந்து அந்த மை வச்சாலும் வந்து லைட்டாக வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுற பவுடர். கண்டிப்பாக எந்த ஒரு பவுடருமே நம்ம வந்து பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து பவுடரை டேப் பண்ணும் போல் பேபி ப்ரீத்திங்க்கு ப்ராப்ளம் ஏதாவது வரலாம். ஸோ கண்டிப்பாக பவுடர் யூஸ் பண்ணாத வரலாம் நல்லது. ஸோ இதில் நான் மேக்ஸிமம் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹிமாலயாவும் ஜான்சனும் இருக்கலாம். பிகாஸ் நான் எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது. ஸோ ஒரு கம்பேரிஷனுக்காக நான் வீடியோவில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம பேபிக்கு வந்து எது அலர்ஜி இல்லைன்னு சொல்லி பார்த்து நாம் வந்து எந்த ப்ராடக்ட் நம்ம பேபிக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.